அனைவருக்கும் அன்பின் வணக்கம். மரிய மாதா தொலைக்காட்சி வழியாக ஜெபமாலை மாதத்தினுடைய இந்த தொடர் அன்னை மரியாள் நிகழ்வினை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாளின் பரிந்துரையும் ஆசியும் நிறைவாக உங்கள் அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். மரிய மாதா தொலைக்காட்சி வழியாக தாய் மரியாளின் அற்புத செயலை கேட்கும் உங்களுக்கு இறைவன் நிறைய ஆசியை அளிப்பாராக. ஜெபமாலை மாதத்தினுடைய முதல் நாள் ஜெபமாலையினுடைய இந்த உன்னத தன்மையை எப்படி ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை நான் யோசிக்கிற வேளையில் என்னுடைய மனம் முழுவதும் நிரம்பியிருக்கிற ஒரு நிகழ்வு, பல இடங்களில் அது சொன்னாலும் இந்த ஜெபமாலை மாதத்தினுடைய முதல் நாளில் இந்நிகழ்வை கேட்பது சிறப்பானது என நினைக்கின்றேன். ஓர் அருள் பணியாளர் வயதான ஒரு தாய்க்கு நற்கருணை வழங்குவதற்காக செல்கிறார். நற்கருணை கொடுக்க சென்ற வேளையில் அந்த வயதான தாய் யாரும் இல்லா அந்த வீட்டில் தனிமையிலே படுத்து கிடந்தார். குருவானவர் அவருக்கு அருகில் இருந்து நோயிற்றவருக்கான ஜெபம் முடித்து நற்கருணை கொடுத்து முடித்தவுடன் அந்த தாய் சொன்னாள், அன்பு அருள் தந்தையே, என்னுடைய சமையல் அறையில் இதோ இந்த அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் இருக்கும், தயவுசெய்து இந்த அடுப்பை மட்டும் அணைத்து விட்டு செல்லுங்கள் என சொல்கிறாள். அந்த குருவானவரும் அந்த சமையல் அறைக்கு சென்று சமையல் அறையை பார்க்கிற வேளையில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர், அதில் ஒரு ஜெபமாலை வேக வைக்கப்பட்டிருக்கும். கொதிக்கிற தண்ணீரில் ஜெபமாலை இருக்கும். அருள் தந்தையால் புரிந்து கொள்ள முடியவில்லை, இது என்ன வேக வைத்த ஜெபமாலை என்று. மெதுவாக அந்த அடுப்பை அணைத்து விட்டு அந்த வயதான தாயிடம் வந்து, என்னம்மா ஜெபமாலை வேக வைத்து கொண்டிருக்கிறீர் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். அந்த தாய் சொல்கிறாள், அன்பு அருள் தந்தையே, என்னுடைய வயது தாண்டிவிட்டது. வயதான நிலையில் என் கண் பார்வையும் மங்கிவிட்டது. என்னுடைய உடலில் உணர்வுகள் எல்லாம் அற்றுப்போன நிலையில் நான் இருந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். ஒரே ஒரு நிகழ்வு என்ன என்று சொன்னால், நான் ஜெபமாலை ஜெபிக்கிற வேளையில் என்னுடைய கரங்களில் நான் ஜெபமாலையை தாங்குகிற பொழுது உணர்வுகள் இல்லாமல் போகிறது. எனவே வேக வைத்த இந்த ஜெபமாலையை நான் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிற வேளையில் அதனுடைய சூடு ஒவ்வொரு மணிகளையும் நான் கடந்து செல்கிற வேளையில் எனக்குள்ளே ஒரு உணர்வை தருகிறது. எனவே இந்த உணர்வு பெற்ற ஒரு ஜெபமாலை ஜெபிக்கிற வேளையில்தான் என்னுடைய ஆத்ம திருப்தியாக இருக்கிறது என்று அந்த வயதான தாய் சொல்வாள். அந்த அருள் தந்தை அந்த ஜெபமாலையினுடைய மேன்மையை உணர்ந்தவராக, ஒரு ஜெபமாலை ஜெபிக்கிற வேளையில் அந்த உணர்வுபூர்வமான எண்ணம் இருக்க வேண்டும் என்பதை சுமந்து அதை மக்களுக்கு அறிவிக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு ஜெபமாலை மணிகளுடைய இந்த பயணம் இருக்கிறதே, பல வேளையில் ஏன் நாம் இருவராக அல்லது குடும்பமாக நாம் ஜெபிக்கிற வேளையில் ஒருவர் முதல் பகுதியை இன்னொரு இரண்டாவது பகுதியை நாம் ஜெபிக்கிறோம் என எப்பொழுதாவது நாம் கேள்வி கேட்டது உண்டா? முதல் பகுதி என்பது விவிலியத்தில் தாய்மறியாளுக்கு சொல்லப்பட்ட இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் அமைவதுதான் முதல் பகுதி. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இந்த இறை வார்த்தைகள் கபிரியேல் தூதரால் அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்டது. பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவள், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. இந்த வார்த்தைகள் எலிசபெத் என்னும் புண்ணிய தாய் வழியாக நம்முடைய தாய்மறியாளுக்கு சொல்லப்பட்டது. எனவே இந்த இறை வார்த்தைகள் தொடக்க பகுதியாக ஒருவர் ஜெபமாலையில் சொல்கிறார். இந்த தொடக்க பகுதியை ஒருவர் ஜெபித்து முடித்தவுடன் இரண்டாவது பகுதியை ஒருவர் விண்ணப்பமாக வைக்கிறார். என்ன விண்ணப்பம்? புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் என்று ஒரு விண்ணப்பம் வைக்கப்படுகிறது. எனவே தாய்மறியாளுக்கான உன்னத மொழிகளை விவிலியத்திலிருந்து ஒருவர் முன்மொழிய இன்னொருவர் ஒரு வேண்டுதலை முன்னெடுத்து சொல்கிறார்கள். இந்த உணர்வுபூர்வமான ஜெபமாலை நாம் ஜெபிக்கிற வேளையில் நம்முடைய உள்ளத்திலே அது மாபெரும் நம்பிக்கையினுடைய அடையாளமாக மாறுகிறது. 1571 ஆண்டு மிகப்பெரிய ஒரு போர் நடக்கிறது. போர் வீரர்கள் லெபாந்தோ என்ற இடத்திலே ஜெபமாலை ஜெபித்தவர்களாக பயணிக்கிறார்கள். போர் வீரர்களின் கையிலே ஜெபமாலை இருக்கிறது.
இந்த ஜெபமாலையினுடைய உன்னதத்தன்மையோடு பயணிக்கிறார்கள். 1572 வெற்றியின் அன்னை என்ற மாபெரும் முழக்கத்தை அறிவிக்கின்றார்கள். இந்த ஜெபமாலை ஜெபிக்கிற வழக்கம், இந்த ஜெபமாலை உணர்வுபூர்வமாக சொல்கிற வழக்கம் நமக்கு உருவாகும் நிலையில் நாம் ஒவ்வொருவரும் தாய்மாரியாளுக்கு அருகே இணைந்து பயணிக்கிற அல்லது அன்னையினுடைய ஆசி பெற்ற மக்களாக நம்மால் பயணிக்க முடியும். ஜெபமாலை மாதத்தில் குடும்பமாக நாம் இணைந்து ஜெபமாலை ஜெபிக்கிற பழக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்வோம். எவ்வாறு போர்ச்சுக்கலை பற்றி சொல்கிற வேளையில் ஒரு வார்த்தையை அடிக்கடி நிறைய மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். என்ன வார்த்தை? ஒரு குறிப்பிட்ட தூரத்தை கடக்க வேண்டுமானால், இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு எவ்வளவு நேரமாகும் என கேட்டால், ஒரு ஜெபமாலை ஜெபிக்கிற தூரம், இரண்டு ஜெபமாலை ஜெபிக்கிற தூரம், அல்லது நீங்கள் ஒரு மூன்று ஜெபமாலை முடிக்கிற தூரம் தான் என ஜெபமாலை அளவீடாக வைத்து தூரத்தை கணிப்பார்கள். வாழ்க்கை என்னும் இந்த சிக்கல்களை எப்படி கடப்பது? ஒரு குடும்ப ஜெபமாலையின் வழியாக, ஒரு ஜெபமாலையை கரம் ஏந்தி பயணிப்பதன் வழியாக, நாம் குடும்பமாக இணைந்து இன்று இந்த அக்டோபர் மாதத்திலே முதல் நாளில் ஆரம்பித்து அக்டோபர் மாதத்து 31 வரை நாம் இடைவிடாது ஜெபமாலை ஜெபிப்போம் என நீங்கள் முடிவெடுத்துக் கொள்ளுங்களேன். உங்கள் குடும்பம் கடக்க முடியாத பயணத்தையும் கடக்க வைக்கும். உங்களுடைய பயணங்கள் நிறைவாக இருக்கும். சிதைவில்லாத குடும்பங்களை இறைவன் நமக்கு தருவார். ஒற்றுமையின் அன்பான உறவுகளை கடவுள் உருவாக்குவார். பிரிந்திருக்கின்ற மக்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். குடும்பங்களில் இருக்கின்ற சிக்கல்களை தீர்க்கிற தாய்மறியாளுடைய உன்னத தன்மையை அறிய முடியும். ஜெபமாலை ஜெபியுங்கள். இந்த மரியமாதா தொலைக்காட்சி தாய்மறியாளுடைய அற்புத செயலை உங்களுடைய இல்லங்களுக்கு எடுத்து வர காத்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்வோடு, இந்த தொலைக்காட்சியோடு இந்த மாதம் முழுவதும் நாம் பயணிப்போம். இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாளை பற்றிய உன்னதமான தன்மைகளை உள்வாங்கிக் கொள்வோம். ஜெபமாலை ஜெபிக்கிற குடும்பங்களாக மாறுவோம்.